2015 முன்பாக அரசியல் கட்சிகள் ஒரு அந்நிய நாட்டில் இருந்து, அது எந்த நாடாக இருந்தாலும் தனிநபராக இருக்கலாம், ஆனா வெளிநாட்டில் இருந்து நன்கொடைகள் பெறுவதற்கு தடை இருந்தது. ஆனா பாஜக நன்கொடைகள் பெற்றிருந்தது, காங்கிரஸ் கட்சியும் கூட பெற்றிருந்தது. இதை ஒட்டி ஒரு வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது. உடனே பாஜக சட்டத்தை திருத்தியது. எப்படி திருத்துச்சு அப்படின்னு சொன்னா, 1974 இருந்து வெளிநாட்டில் இருந்து நீங்க வந்து நிதி பெற்றால் அது வந்து ஒன்றும் தவறு இல்லை என்று சட்டத்தை மாற்றினார். அப்ப என்னன்னா, சட்ட விரோதமாக அறிவிக்கப்பட்ட ஒன்றை முந்தேறிட்டு இது சட்டப்படியானது என்று மாற்றுவதற்கு இல்ல, சட்ட விரோதத்தை சட்டப்படியாக செய்வது நம்பர் ஒன். இப்ப பிஎம் கேஷ் ஃபண்ட், அதாவது நீங்க வந்து குடியரசுத் தலைவர் வட்டி கடைன்னு ஒன்னு திறக்க முடியாது, பிரதமர் கசாப்பு கடைன்னு ஒண்ணு திறக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியினுடைய பேர். ஏன் அது தனிநபர்கள் அதை பயன்படுத்த முடியாது? அப்படி இருக்கிற போது நீங்க வந்து பிஎம் ரிலீஃப் ஃபண்டு, பிஎம் கிசான் யோஜனா, பிஎம் பசல் பீமா யோஜனா என்று அந்த வரிசையிலேயே பிஎம் கேஷ் ஃபண்டுன்னு ஒன்ன ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபண்ட அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அதுல வெளிப்படைத்தன்மை இல்லை, அதுல வந்து சோனியா காந்தி எல்லாம் இருந்தாங்க, அவங்க எப்படி இருக்க முடியும் என்றெல்லாம் அந்த ட்ரஸ்ட்ல இருந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருக்க முடியும் என்று பதில் சொன்னாங்க. அப்ப இது ரொம்ப வெளிப்படையா இருக்க போகுது போல இருக்கு அப்படின்னு பலருக்கும் நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை வந்ததின் அடிப்படையில அதை மையமா வச்சுதான் பிஏபி, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசினுடைய இந்த செய்தி விளம்பரத்துறை வந்து பிஎம் கேஷ் ஃபண்டுக்கு எப்படியெல்லாம் நிதி கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கணும் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டது. அப்படி வெளியிட்ட பிறகு அதுல யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒன்றிய பணியாளர்கள், ஒன்றிய அரசு பணியாளர்கள் எல்லாத்தையும் இருந்து சம்பளம் வாங்கினாங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எந்த மாநிலத்துல இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து வாங்கினாங்க. ஒன்றிய பொதுத்துறை நிறுவன ஊழியர்களிடமிருந்து பணம் பிழிக்கப்பட்டது. அடுத்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்துறை மற்றும் தனியார் துறையில இருந்து வாங்கினாங்க. அதுக்கு மட்டும் என்ன விளக்கு கொடுத்தாங்கன்னா, இப்போ நீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து வரி விலக்கு கிடைக்காது, ஆனா பிஎம் கேஷ் ஃபண்டுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு அதுல யாரெல்லாம் இருப்பாங்க, அதை யார் நிர்வகிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிரதமர், நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று அவங்க சொன்னாங்க. என்ன சொல்லலைன்னா, நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் என்றெல்லாம் சொல்லலை, இவங்க எல்லாத்தையும் எக்ஸ் அபிஷியோவா சொல்றாங்க, இப்படி ஒரு ஃபண்டுன்னு சொல்றாங்க. இது எல்லாம் என்ன தோற்றத்தை உருவாக்கும், இது அரசால் நிர்வகிக்கப்பட போகிறது என்கிற எண்ணத்தை உருவாக்கும். ஆனா நீங்க என்னைக்கு அதுல வந்து என்ன விவரங்கள் என்று கேட்க, ஆர்டிஐல தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் முயற்சி செய்கிற போதுதான் இது வந்து பொது நிதி அல்ல, இது தனியார் என்று அவங்க சொன்னாங்க. அப்ப தனியார் நிதினா ஒண்ணு பேரை மாற்றணும், எக்ஸ் அபிஷியோ மெம்பர் பேர்ல இருக்கக்கூடியதெல்லாம் தனி நபர்கள் பெயரால மாற்றணும், அதுக்கு கொடுத்த வரி விலக்கு சரிதான என்கிற கேள்வி வரும், இவ்வளவையும் செய்துவிட்டு ஈவன் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொரோனா காலத்துல கொடுக்கலாம்னு வந்த போது கூட அதுக்கு வரி விலக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு கொடுத்தாங்க. எனவே இதுவெல்லாம் ஊழலை வேறொரு விதமாக, அது சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறோம் ஊழல் என்று சொல்வது. இது இந்த விஷயமும் கூட இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க போகுது, இதை எல்லாரும் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு விதிகள் உருவாக்குகிற போது இது கூட நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, இது எல்லாத்தையும் மணி பில்லா பாஸ் பண்ணுங்க. இப்ப அது மணி பில்லா பாஸ் பண்ண, மணி பில்னா அன்னைக்கு இவங்களுக்கு மாநிலங்களவையில் போதுமான வலு இல்லை, இதை நிறைவேற்ற முடியாது என்று வந்தபோது மணி பில்லு, எனவே லோக்சபால மட்டும் பாஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு இந்த மாதிரி மணி பில்லா மாற்ற முடியுமா என்பதை அது தனியாக விசாரிக்கும், இதோட சேர்ந்ததுதான் அதை தனியாக விசாரிக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் வந்து தப்பு செய்வேன், இப்ப நரேந்திர மோடி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாரு, அல்லது பாஜக காரர்கள் சொல்லுவாங்க, எங்க மேல நீ விரல் நீட்டி தப்புன்னு சொல்ல முடியுமா
அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இதுவரை இது ஊழல், இது முறைகேடு, இது லஞ்சம், இது வந்து விழுமியங்களுக்கு அப்பாற்பட்டது என்று எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் அழிச்சிட்டு இது நியாயமானது, இது நேர்மையானது என்று அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டார்களே தவிர அடிப்படையில் அப்படி இல்லை. சோ அந்த அடிப்படையில் தான் ஊழலை சட்டமாக்குகிற, ஊழலை ஒரு சட்ட வடிவம், அதற்கு சட்ட அந்தஸ்து கொடுக்கிற முறையில் தான் இது கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில இந்த உச்சநீதிமன்ற ஐவர் அடங்கிய நீதிபதிகள் குழு இதை சொல்லியிருப்பது அது வரவேற்கத்தக்கது. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீதிமன்றங்கள் இது போன்ற பிரச்சனைகளே ஒரு நீண்ட, இப்ப 7 ஆண்டுகளும் நடந்ததை என்ன எங்க கொண்டு போய் சேர்க்கிறது, எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கிறது,